இது ரணம் பார்த்தோம்னா அது நல்லா இருந்தது. ஆர்ஆர் மாவி நல்லா நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. டிஓபி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பாயிண்ட்னா இவங்க நந்திதா கேரக்டர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு என்ன படம் சூப்பராக ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஆ ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. மைனஸாக ஒன்றும் இல்லை சார். ஆ ப்ளஸ்ஸாக ப்ளஸ் நல்லா தான் இருக்கு சார். இல்லை சார் அவங்களாம் டிஃப்ரெண்ட் தந்தனி தான். ஆமாம் ஆமாம் மொத்தம் மூணு ஏரியும் மூணு கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது கடைசேரி யார் வில்லன்னு தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ. ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ. மூவி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் சஸ்பென்ஸ் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் நல்லா இருக்குது ப்ரோ. போய் பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே சைக்கோ தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. வேறு மூவியோட படம் நல்லா வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக்லாம் பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு. சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்காது ப்ரோ. படமே ஒன் படம் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் ப்ரோ. வைவ் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஒரு புதுசாக ஒரு டிசீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. மைனஸ்னால் வந்து கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் அப்புறம் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. டென்னுக்கு ஒரு 7 தரலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது சார். ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு ஃபீமேல் வந்து எவ்வளோ எவ்வளோ இந்த நாட்டில் நிறைய பேர் பார்க்க முடியாத இதெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ளஸ் வந்து வைபோ சாருக்கு இது பெரிய டேர்னாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வைபோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே முடியாது. இது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. மைனஸ்ன்னு எனக்கு எதுவும் தெரில சார். இல்லை சார் மைனஸ் இல்லை சார். பாட்டும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமும் நிறையா கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை சார் வைபோ சார் இது மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ மக்கள் வந்து வைபோ சார் படம் காமெடியாக இருக்கும் சொல்லிட்டு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இது காமெடி பட்ட சம்மந்தப்பட்ட படமே கிடையாது. வேறு லெவலில் நெக்ஸ்ட்டு நடக்கும் நெக்ஸ்ட்டு நடக்கும்னு போயிட்டே தான் இருந்துச்சு. தவிர பிரேக் கூட எப்போ முடிப்பீங்க சீக்கிரம் நான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். ஓகே இது இது என்ன சீக்வன்ஸ் ஃபீடாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஜேர்னி நடக்கும்னு தான் சார் எனக்கு எக்ஸ்பெக்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஐயோ இங்கே ஒன்று கிடச்சிருக்கு அங்கே ஒன்று கிடச்சிருக்கு அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டிங் ரேட்டிங்னா எவ்வளோ? 10 150 கொடுப்பேன். ஆமாம் ப்ளஸ் பாயிண்டா. அதான் இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்களே பெண்களோட இறந்த பிறகு வேலைலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தவறான இது வச்சுருக்காங்க பழக்க வழக்கம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பரவாயில்ல. வேற என்ன எப்படி கேட்குறது புரியல. அதை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியலப்பா. படம் வந்து போடு ஸ்லோவாக தான் போகுது. ஸ்பீடெலாம் இல்லை ஸ்லோவாக தான் போகுது. அப்படியே பொறுமையாக நிதானமாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம் தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை இல்லை அந்தமாரிலாம் இல்லை. சில இடத்துல வருது ஆனால் பட் ஆனால் அது அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு நிமிஷம் வருது. அதுக்கப்புறம் கரெக்டாக ரீஆக்டிவேட் ஆகி போகுது. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு கதை இது வரைக்கும் நம்ம நிறைய கடையை பார்த்துருப்போம். இப்படி மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லாத பார்த்துருப்போம். மிருகங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அப்படி பார்த்துருப்பீங்க. இது மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவனோட பணம் ஆர்கன் அது கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதை. அருமையாக இருக்குது. நம்ம யோசிக்காத கதையாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து சாதாரண படங்கள்லாம் பார்ப்போம். சில படம் போர் அடிக்கும். சில படம் இன்னும் ஒரு கதை சப்பையாக முடிப்பான். இந்த கதை அருமையாக முடிச்சிருக்கான். இது மாதிரி ஒரு கதை இல்லை இல்லை இது வரைக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் பார்த்ததில்ல. இது யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. கண்டிப்பாக இது வரைக்கும் வேறு தமிழ் சினிமா நம்ம நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதையை அவனும் யோசிச்சிருக்க மாட்டான். அவ்வளோ அருமையாக இருக்குது. படம் வந்து பார்க்கணும். நம்ம சொல்கிறத விட நீங்கள் ஒரு ஒரு செகண்டை பார்க்கணும். அருமையாக போகுது. லாஸ்ட்டு எண்டிங் வந்து வந்து நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் ஒரு முடிவை. இப்போ படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வருது இறங்குது சின்ன ஒரு எண்டிங் யோசிப்போம். அந்த எண்டிங் அப்படியே மாற்றிருக்காப்புல நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இப்போது ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி கொண்டு போவோம் அப்படியே த்ரில்லிங்காக கொண்டு போவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி த்ரில்லிங்காக கொண்டு போய் அதில் முடிவு நமக்கு தெரியும் ராஜேஷனில். ஏன்னா அது கூட இதில் தெரியல வித்தியாசமாக. இப்போ 10 கொடுப்பேன் கண்டிப்பாக.
பத்துக்கு பத்து கொடுப்பேன். மூவியோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேக்கிங் ஆஃப் அந்த த்ரில்லர், அந்த ஒரு ஒரு காய் நகர்த்துற விதமும், எப்போ வந்து ட்விஸ்ட் வரப்போகுது, நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் ஒன்று இருப்போம், வேற ஒன்று நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் போகுது இந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ மோரோவர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அது மட்டுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபவை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸை வந்து இது பண்ணி வரைகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடி பழைய க்ரைம் மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த 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 சீசனில் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைம் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ரணம் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் மூவி. அது அது கொஞ்சம் உண்மையாக தான் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன் இல்லை கொண்டாத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு கதைத்தளம் வந்து நான் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இல்லை இல்லை, இது எல்லாமே ஒரு ட்ரை தானே, லைக் கைண்ட் ஆஃப் இதில் இதில் வந்து வைபை வந்து நான் முன்னாடி பார்த்த மூவிஸ்க்கும் இப்போ வந்து ஒரு பார்த்த மூவிஸ்க்கும் ஒரு கெட்டப் இல்லை, பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, மேக்கப்லாம் இல்லை, ஒரு நேச்சுரலாகவே ஒரு கொண்டு போயிருக்காங்க ஒரு கேரக்டரை. அண்ட் மோரோவர் வந்து வைபை வந்து நிறைய காமெடி மூவி முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பா போல். ஸோ இந்த மூவி வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர்னால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் இஸ் பியூட்டிஃபுல், சூப்பராக இருந்து பேக்ரவுண்ட். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா வந்து போர்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப செலக்டடாக தான் இருக்குது. படத்துக்கு எந்த யார் யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்காங்க டைரக்ஷனில். ஸோ அவங்கள மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள வச்சு தான் வந்து மூவி ஆகுது தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வரதுலாம் பெருசாக நான் பார்த்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி நான் ரொம்ப இது பண்ணல, மேபி செகண்ட் சீனில் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது. ஐ மீன் அது இனிஷியலாக அந்த செகண்ட் போர்ஷன் ஒரு த்ரோபேக் ஃப்ளாஷ்பேக் ஆன ஆரம்பிக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது இருந்தது. பட்டுபடி தட்ஸ் நாட் ஒரு மேஜர் போர்ஷன் சொல்லலாம். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10, அவுட் ஆஃப் 10க்கு வந்து ஐ கேன் கிவ் சம் 7.5. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபைட் சீன்ஸு, நல்லா த்ரில்லிங்காக நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு, கேமராமேன் நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. வேறு ப்ளஸ் பாயிண்ட்னா நல்லா வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. அந்த வில்லனோட அவங்க பையன் தான் அவர் குண்டு அங்கே நிற்கிறான் பாருங்கள், நல்லா தான் இருக்குது, எல்லாம் சூப்பராக தான் ப்ரோ. கதையும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, புதுசாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னால் ஒரு நியூ கான்செப்டாக இருந்துச்சு இந்தமாரி பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். ரேட்டிங் என்ன ரேட்டிங்? 10க்கு 9.5 கொடுக்கலாம் ப்ரோ.